வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து மிக்சர் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்கள் சிப்ஸு இல்லை எது வத்தல் அப்பளம் எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கை அளவு புதினா எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கை அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, 1 சின்ன பட்டை, 1 மராட்டி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ பாதி எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் இஞ்சி அப்புறம் 10-15 பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கேன். இது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கப்பில் நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது 3 பேருக்காக செய்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தான் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் 2 கப்பு அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் குக்கரை. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பாட்டு அரிசி எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துட்டேன், 2 விசில் வச்சுட்டு எடுத்துட்டேன். ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.